சோ லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது மின் கிட்ட இருந்து ஜியோனை காப்பாத்துறதுக்காக ஜியோ கவனம் போய் பிடிச்சி மிரட்டி இருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்திரலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நேற்று நைட்டு நீ எங்கே வெளியே போனேன்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் போய் சொல்கிறான், சோமினை ட்ராப் பண்ணிட்டு வரதுக்காக அவனுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பான்ல. அதெல்லாம் சொல்லாமல், இல்லை நான் நேரம் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன்னு சமாளிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் அப்படியே ஆஃபீஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க எதிரில் தான் ஜியோக்கு வராரு. ஆனால் நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே சைலண்டாக கிராஸ் பண்ணி நடந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த மேனேஜரை காட்டுறாங்க, நம்ம ஜீவன் அப்புறம் மிஸ் யாங். இவங்க ரெண்டு பேருமே லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா இவங்க கிட்ட பேசுறதுக்காக. இங்கே இந்த லஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவன் என்ன பண்றாங்க, அவங்க கார்டு போய் மின் கிட்ட தந்து, நீயும் சோமினே வெளியே போய் சாப்பிட கூடாது, ஏன்னா நான் இல்லாம சோமின் ரொம்ப கஷ்டப்படுவா, இந்த மாதிரி தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே வெளியே அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஜீவன் இந்த மாதிரி சான்ஸ் உருவாக்கின மட்டும் தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்ல ஒன்னு சேர முடியும். இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் வேற ப்ராஜெக்ட் பத்தி பேசுறேன்னு ஜீவனை கடுப்பேத்திட்டு இருக்கான். ஏன்னா அவன் யார்கிட்ட இது மார்க்கெட்டிங் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஒப்படைக்க போறான்னா மிஸ்டர் வேங் அப்படின்ற ஒரு ஆள் கிட்ட. ஜீவன் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்ல மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அவரே தான். அவரோட பேரு மிஸ்டர் வேங். அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட். ஆனா இந்த மேனேஜர் என்ன பண்றான், எல்லாத்தையுமே அவனோட இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கான். குக்கிங்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆள் உள்ள கொண்டு வந்து இதை வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம ஜீவன் அட்வைஸ் பண்ணாலும் அந்த மேனேஜர் கேட்காம, என்ன எதிர்த்து நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த ப்ராஜெக்ட் நீ வேணும்னு ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா இனிமே நீ இதுல கிடையாதுன்னு சொல்லி அவங்களுடைய பேரே ப்ராஜெக்ட் விட்டு தூக்கிடுறான். இதுக்கு மேல இங்க பொறுமையா உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீவனை எழுந்து அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி மிஸ் யாங் அந்த மேனேஜர் கிட்ட பேசின அப்புறமும் கூட ஒரு யூஸ் இல்ல. இதே நேரம் சோமினா கூப்பிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த மென் வந்திருக்கா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. என்னமோ ரெண்டு பேருமே ரொம்ப ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க மாதிரி காஸ்ட்லியான ட்ரிங்க் பேர்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இவன் பே பண்ண போற இந்த அமௌண்ட் ஜீவன் தந்தது. இப்ப நம்ம ஜியோக்கு காட்டுறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் கிட்ட அவனுக்கு கிடைக்குது. இது ஜீவன் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆனா எந்த இடத்துலயுமே அவனுடைய பேர் மென்ஷன் ஆகல. அவங்களுக்கு இதை பத்தி மெசேஜ் பண்ணிட்டு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜியோக்கு அவங்களுக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து தரலான்னு பிளான் பண்ணிருக்காரு. இப்ப நைட் டைம் வழக்கம் போல எப்பவுமே இந்த பிராக்டிஸ்ல மாட்டுறது டாங் தான். டாங் ஜீவனை பார்த்ததுமே அவங்க கிட்ட இன்டர்வியூ ஆகி நல்லா பேசுறான். ஏன்னா அவனுக்கு அவங்களுக்கு தெரியும் ஹைஸ்கூலுக்கு அப்புறம்லாம் ஜியோக்கு இவங்களதான் பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஒருத்தவங்களை எப்படி அட்டாக் பண்ணி ஈஸியா கீழே தள்ளி விடுறது அப்படின்னு ஜீவனுக்கு அவன் தான் ட்ரைனிங் தந்துட்டு இருக்கான். அவங்களால எடுத்தது இதை பண்ண முடியலையா, இதை பார்த்துட்டு நம்ம ஜியோக் தான் உங்களுக்கு வந்து சில ட்ரிக் எல்லாம் சொல்லி தராரு. அடுத்தவங்க இதை ட்ரை பண்ணும்போது டாங்க பிடிச்சி ரொம்ப ஈஸியாவே கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த சந்தோஷத்துல டாங்க அவங்க கையை தர்றதுக்காக போறாங்களா, இது நம்ம ஜியோக்கு பிடிக்கல. கரெக்டா நடுவில் வந்து அவங்க ரெண்டு பேரும் தடுத்துட்டு, இப்ப நீங்க ஏன் கூட இந்த மெத்தட பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு ஜீவனுக்கு ட்ரைனிங் தர ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஜியோக்கு அவங்களால கீழே தள்ளி விடவே முடியல. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் வேற விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எதுவும் பண்ண முடியாது, போக்கஸ் பண்ணி விளையாடுங்கன்னு அவர் சொல்றது கேட்டப்புறம் தான் நம்ம ஜீவனால கரெக்டா மூவ் பண்ணவே முடியுது. ஆனா அவனை தள்ளி விடுறன்னு போய் இவங்களே கடைசியில கீழே ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி போயிடுறாங்க. ஜீவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களுடைய கையை பிடிச்சி இவர் காப்பாத்தினா இதான் சான்ஸ், அவங்க இவர் கீழே தள்ளி விட்டுறாங்க. நான் உங்களே கீழே தள்ளி விட்டுட்டேன் பாத்தீங்கன்னு ஜீவனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே மேட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஜீவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே போய் கார்டன்ல படுத்து தூங்கி இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க மீட் பண்ண அந்த பர்சனுடைய ஃபேஸ் அப்படியே பாக்குறதுக்கு ஜியோக்கு மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் டிராப் பண்ற நம்ம ஜியோக்கு இன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு அவங்க கிட்ட பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க நல்லாவே பிராக்டிஸ் பண்ணீங்க, இதுக்கப்புறம் உங்களை யாராவது அட்டாக் பண்றதுக்கு வந்தாங்களா அவங்க உங்களால ஈஸியா கீழே தள்ளிவிட முடியும். இதே மாதிரி தான் உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். ஜியோக்கு இப்படி எல்லாம் பாசிட்டிவா அவங்க கிட்ட பேசுறது கேட்கும் போது ஜியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பக்காவா ஒரு பிளான் பண்றாங்க. அந்த மேனேஜரை போய் பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி பேசி மறுபடியும் உங்களுடைய பேரை அந்த ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் சில விஷயங்களை சேஞ்ச் பண்றதுனால அவங்களுடைய ஃபியூச்சரே மாறலாம்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. பிரேக் டைம்ல யூன் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களுக்கே கடுப்பா இருக்கு. அந்த ஐடியாவே உங்களோடது, ப்ராஜெக்ட்டை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது எல்லாமே நீங்க, அந்த மேனேஜர் தான் தேவையில்லாம நடுவில் வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யூனோ தந்து அனுப்பியிருக்க ஒரு கேக்கை யூன் சாப்பிடுறாங்க. இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க பாராட்டிட்டே இருக்காங்களா, ஜீவன் நேரம் அந்த யூனோட நம்பருக்கே கால் பண்ணி யூன் அவங்ககிட்ட பேச சொல்றாங்க. நீங்க ரெடி பண்ணிருக்க கேக் ரொம்பவே நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு தரத்துக்காகவே பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண சோமினை காட்டுறாங்க. அவங்க மிஸ் யாங்க தனியா மீட் பண்ணி பேசும்போது ஜீவனை பத்தி இல்லாத விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு அவங்க மேல வெறுப்பு வர்ற மாதிரி பண்றாங்க. மிஸ் யாங் இதெல்லாம் நம்பாம இருந்தாலும் ஒருவேளை இருக்குமோன்னு கடைசியில யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த ப்ராஜெக்ட்கான ஃபைனல் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஜீவன் ஒரு முக்கியமான விஷயத்த மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் லீட் பண்றதே மிஸ்டர் வேங் தான், அவருடைய பேரு வேணும்னு என்டர் பண்ண சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு தெரியாம இருக்கிற மேனேஜர் ரொம்ப சந்தோஷமா அந்த வேங்கோட பேரை என்டர் பண்றாரு. ஒரு வகையில பார்த்தா அந்த வேங் இவருடைய ரிலேஷன் தான். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா அது மூலியமா இவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும்ல. உடனே அப்ரூவ் பண்ணிடுறாரு. அந்த ப்ராஜெக்ட்கான மார்க்கெட்டிங் வேலையும் ஆரம்பிச்சிருது. மிஸ்டர் வேங் இதுக்கான எல்லா ஆட்லயுமே நடிச்சு
ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜியோன் எதிர்பார்த்துட்டு இருந்ததும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல பிளைட்ல வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட பெரிய ப்ராப்ளம் பண்ணி இந்த பெங்களூர் பிரச்சனையில மாட்டிப்பாரு அப்படின்னு. அவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போதே அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்படி அங்க நடந்துட்டு இருக்கிறதுல எல்லாருமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோன்னு கரெக்டா டைம் பார்த்து மிஸ்டர் பெங்களூர் நம்பர் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபுட் ப்ராஜெக்ட் அதுக்கான ஐடியா எதுவுமே உங்களோட இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்காக கஷ்டப்பட்டு அதை உருவாக்குனது எல்லாமே நான் தான். இப்படி ஒரு கடுப்பேத்துற மாதிரி ஜீவன் பேசுறாங்களா, அவரும் பதிலுக்கு பதில் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியாம இப்படி நடந்ததுல நியூஸ்ல வந்தது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. கஷ்டப்பட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயோட ஐடியாவை திருடி இது அப்ரூவ் பண்ண அந்த மேனேஜர் அப்புறம் மிஸ்டர் வாங் இதெல்லாம் என்னமோ இவங்களுக்கு சொந்தமான மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பப்ளிக் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. எப்படியோ நம்ம ஜீவன் பிளான் பண்ணிருந்த மாதிரி உண்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாடியில போய் தனியா நின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக பிடிஎஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர ஜியோக்கு நீங்க நல்ல வேலை செஞ்சீங்க. இப்ப உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டுடைய கண்ட்ரோல் எல்லாமே உங்ககிட்ட தான் அப்படின்னு அவங்களுக்கு கங்கிராட்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. அப்ப திடீர்னு ஜீவனோட போன் வேற கீழே விழுந்துருதா, அதுல என்ன சாங் பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துறாரு. நீங்க பிடிஎஸ் சாங் எல்லாம் கேப்பீங்களா, நானும் அடிக்கடி கேப்பேன்னு அவர் சொல்றாரு. ஜீவனும் ஏதோ ஒரு ஞாபகத்துல ஆமா நான் கேப்பேன், அதுவும் இந்த டைனமைட் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறாங்க. நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் எனக்கு ஸ்பிரிங் டேஸ் அப்படின்ற சாங் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு இவங்களுக்கே ஒரு ஷாக்கு, ஏன்னா இவங்க சொல்ற இந்த சாங் எல்லாம் 2013 ரிலீஸே ஆகல, அது ஃபியூச்சர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருது, ரெண்டு பேருமே 2023 இருந்து டைம் டிராவல் பண்ணி 2013 வந்திருக்காங்க அப்படின்னு. ஜீவன் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததுன்ற எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்து அவங்க லைஃப் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்க அதிகமா நம்பிக்கை வச்சிருந்த மென் அப்புறம் சோமென் அவங்க ஜீவனை ஏமாத்திட்டு அஃபேர்ல இருப்பாங்கன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றதுலாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஜீவக்கு தெரியாது. ஜீவனோட ஃபியூனரலுக்கு அவர் போயிருக்கும் போது அங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. நான் அங்க போய் யுன்ஹோவை மீட் பண்ண அப்புறம் தான் அவன் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நடந்த ரியூனியன் பார்ட்டிக்கு கூட அவனை கம்பல் பண்ணி வர வச்சது நான் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நேரா ஜியோ கூட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி இன்னும் தெளிவா பேசுறதுக்காக. அவன் வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த பூனை ஜீவன் கிட்ட போய் விளையாடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அது அவங்க கிட்ட ரொம்ப பாசமா போய் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது நம்ம ஜீவன் ஃபுட் எல்லாம் வச்சுட்டு பாத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல அதே பூனை தான். இந்த விஷயத்தை பத்தி இப்ப அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஞாபகம் இல்ல. இப்ப நம்ம ஜியோக்கு ஃபியூனர்ல இருந்து அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும், அவனுடைய காரும் ரிப்பேர். ஒரு டாக்ஸி பிடிச்சு அங்க இருந்து வரான். இது ஜீவனோட எப்ப ஓட்டிட்டு இருக்கிற டாக்ஸி மாதிரி காட்டுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, உங்க பேச பார்த்தாலே ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க பதிலுக்கு நம்ம ஜியோக்கு ஆமா நான் என்னோட லைஃப்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இழந்துட்டேன். எனக்கு நிறைய சான்ஸ் இருந்தும் கூட நான் எதையுமே சரியா யூஸ் பண்ணல, தயங்கிட்டே எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அதாவது ஜீவனோட பர்சனல் லைஃப்ல வேண்டானா சரியா இருக்காது. இப்படி இவன் பல டைம் யோசிச்சுட்டு விட்டதுனாலதான் கடைசியில ஜீவன் இறந்தே போயிட்டாங்க. ஜீவனோட அப்பாவும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி உனக்கு கிடைச்ச எல்லா சான்ஸையும் வேஸ்ட் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணாத, மறுபடியும் ஒருவேளை உனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவ, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன், என்னோட லைஃப் பத்தி கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிதான் ஜியோக் பேசிக்கிட்டே போறான். இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்து ஜியோக் டைம் டிராவல் பண்ணி 2013 வந்தது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இப்படிலாம் இந்த இடத்துக்கு வந்தான்றது ஜீவன் கிட்ட சொல்லாம, எனக்கு சரியா தெரியல, நான் தூங்கி எழுந்திருச்சு கண்ண திறந்து பார்க்கும்போது 2013 இருந்தேன் அப்படின்னு இந்த விஷயத்த ஜீவன் கிட்ட மாத்தி சொல்றான். ஜீவன் நீங்க வந்ததுல இருந்து உன்னோட லைஃப் மாத்தணும்னு நினைக்கிற அப்படிதானே, இந்த மின் அப்புறம் சோமின் இவங்க ரெண்டு பேர் கூட இருந்தா தானே உனக்கு பிரச்சனை, நீ ஏன் வேற எங்கேயோ தனியா போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை தரான். நம்ம ஜீவனும் இது வரைக்கும் நடந்ததுல அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. உன் கையில இன்னைக்கு சுடு தண்ணி பட்டு தழும்பாகிடுச்சுல, அந்த அடி எனக்கு பட்டு அந்த தழும்பு எனக்கு வந்திருக்க வேண்டியது, நீ அன்னைக்கு நடுவுல வந்து என்ன காப்பாத்த ட்ரை பண்ணதுனாலதான் அந்த அடி உனக்கு பட்டுருச்சு. இதே மாதிரி தான் என் லைஃப்ல நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன பிரேக்அப் பண்றதுனாலயோ இல்ல அவனை விட்டுட்டு போறதுனாலயோ எதுவும் ஆகாது. என்னோட இடத்த சோமினுக்கு தந்துட்டா நான் என் லைஃப்ல சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். இப்படி அவங்க சொல்றத கேட்கும் போது ஜியோ கூட ஃபேஸ் டல் ஆகிடுது. ஏன்னா அவர் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தானே பாஸ்டுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 வருஷத்துல அதே மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்கதான் போகுது, அதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம்னு அவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆபீஸ்க்கு வந்திருக்க மிஸ் அங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க லைஃப் முன்னாடி மாதிரி இல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட சில ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்க போல இருக்கு. அப்ப திடீர்னு இந்த இடத்துக்கு மிஸ்டர் லீ அப்படின்ற ஒரு பர்சன் வரத காட்டுறாங்க. மிஸ் யாங் கூட அவர் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த லீ வேற யாரும் இல்ல, நம்ம ஜியோ கூட பிரதர் தான், ஆனா சொந்த பிரதர் கிடையாது. லீ ஆபீஸ்க்கு வந்ததும் இங்க இருக்கிற எல்லாமே பதறி போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஜியோ கூட தாத்தா தான் லீ இப்ப இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறது. லீய பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி எடுத்து ஹேண்டில் பண்ண போறது ஃபுல்லா அவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜியோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது லீ ஆபீஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்னு. உடனே அவனு நேரம் கிளம்பி வந்துருக்கான். லீ நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு கேட்க, நீ உன்னோட வேலையை சரியா பண்றது இல்ல அதனாலதான் இங்க வந்திருக்கேன், பிளான் பண்ண மாதிரி நீ எந்த ஒரு ஒர்க்கும் சரியா பண்றது இல்ல, அந்த பொண்ணு ஜீவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தர, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனாலதான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா யோசிச்சுப்பாரு, அந்த ஜீவன் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு சாதாரணமான எம்ப்ளாய் அவ்வளவுதான் அப்படின்னு இந்த லீ அவனை டென்ஷன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த பொண்ணு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியும். அந்த ஃபுட் ப்ராஜெக்ட்ல ஜீவனோட பேர் இதுக்கப்புறம் இருக்கிறது கூட எனக்கு சரியா படல, அவருடைய பேர் அதுல இருந்து தூக்கிடு அப்படின்னு புதுசாக ஒரு டீமை ரெடி பண்ணி இனிமே இதை ஹேண்டில்
பண்ண போறது மிஸ் யாங் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த லீ சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஜியோக்கு நடுவில் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறதுனால லீனு இன்னும் அந்த பொண்ணு ஜியோனோட ஒர்க்கை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் இப்படி தப்பா முடிவு பண்றேன்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஜியோக்கு அங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கிற இடத்துல கூட லீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போய் தெளிவா சொல்லிடுறான். இந்த ஃபுட் ப்ராஜெக்ட் இனிமே ஹேண்டில் பண்ண போறது மிஸ் யாங், அவங்க கூட சேர்ந்து இதுல ஒர்க் பண்ண போறது மின் அப்புறம் சோமின், அவ்வளவுதான் அப்படின்னு இப்படி அவன் சொல்றதை கேட்கும் போது ஜியோனுக்கும் லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. அதனால தனியா போய் நம்ம ஜியோக்கு மீட் பண்ணி என்னாச்சு ஏன் அப்படி எல்லாம் பண்ணேன்னு கேக்குறாங்க. அவனும் பதிலுக்கு நான் இதையும் தப்பா பண்ணல, எல்லாத்தையுமே சரியா தான் பண்ணிருக்கேன், எப்படியாவது மின்னும் சோமினும் உங்க லைஃப்ல ஒன்னு சேரணும்னு சான்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க ஒன்னா சேர்ந்ததுன்னு ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஜியோக்கு அங்க இருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் மின்னும் சோமினும் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அடிக்கடி மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறாங்களோ இல்லையோ, சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. இப்ப நைட் டைம் நம்ம ஜியோக்கு தனியார் இடத்துல போய் காரை நிறுத்திட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. எப்படியோ இன்னொரு 10 வருஷத்துல அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்து அவருடைய லைஃப் முடிஞ்சிடும் கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு யூன்ஹோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க சில விஷயங்களை செக் பண்ணி பாக்குறாரு. அதாவது பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறது நானும் ஜீவனும் மட்டும்தானா, ஒருவேளை யூன்ஹோ அப்படி வந்திருக்க சான்ஸ் இருக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன், யூன்ஹோக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியல. ஏன் இங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல மட்டும் இப்படி நடந்திருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு மயக்கத்துல அப்படி டேபிள்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. யூன்ஹோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் எப்படியோ ஜியோ கிட்ட இருந்து போன் வாங்கி அதுல ரேண்டமா இருக்கிற யூனோட நம்பருக்கு கால் பண்ணி ஜியோக்கு இப்ப என்னோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காரு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து சீக்கிரம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வர யூனு, இவர் என்னுடைய பிரதர் தான், அது மட்டும் இல்லாம இவருடைய கம்பெனில தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன், என்னுடைய பாஸ் இவர் தான். யூன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது உங்க வாய்ஸ் வச்சு யூன்ஹோக்கு டவுட் வந்துருது. உங்க வாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே, உங்களுக்கு ஜீவன் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க பதிலுக்கு யூன், ஆமாமா ஜீவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அப்ப அவங்களுக்காக நீங்க அந்த கேக்க ரெடி பண்ணி தந்தது நீங்க தானா, அன்னைக்கு நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேன், உண்மையாவே நீங்க ரெடி பண்ண கேக்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மறுபடியும் அவனை புகழ்ந்து பேசுறாங்க. ரெண்டு பேருமே நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி வரப்போகுதான்றது தெரியல. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுல இருக்க ஜியோக்கு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இதை கேள்விப்பட்டதும் அவனுடைய தாத்தா அவனை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காரு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, காலையில எழுந்ததுமே ட்ரிங்க் பண்ணிட்டு எந்த வேலையும் சரியா பண்ணாம சுத்திட்டு இருக்க, இனிமே ஆபீஸ் ஒர்க்ல நீ உன்னுடைய பிரதர் லீ கூட சேர்ந்துதான் ஒர்க் பண்ணி ஆகணும், அப்புறம் நானும் ரொம்ப நாளா மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்க, நீ வேணா வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க, என்னோட பிசினஸ் பார்ட்னரா இருந்த ஒருத்தருடைய பொண்ணு நீ மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அந்த பொண்ணோட பேரு யூரா, அவர் அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இவன் பதிலுக்கு தாத்தா தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு டாபிக் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஜியோக்கு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, உனக்கு இந்த யூரோ மேரேஜ் பண்றதுல விருப்பம் இல்லைனா கூட விடு, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கிறதா சொன்னல, அந்த பொண்ணையாவது மேரேஜ் பண்ணுன்னு சொல்றாரு. அது ஒன் சைட் லவ்ன்ற விஷயமே தெரியாம தாத்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறோம். இப்ப ஜியோக்கு யோசிக்கிறதெல்லாம் இப்ப அவனுக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்க போறதுக்கு முன்னாடியே ஜீவனோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவன் சரி பண்ணி ஆகணும். இப்ப அப்டே கட் பண்ண ஆபீஸ்ல காட்டுறாங்க, நம்ம ஜீவன் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கிராஃப் எல்லாமே மேல போயிட்டு இருக்கு, ஏன்னா ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால எதுல இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் அவங்களுக்கு அதிகமா வருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க இன்ட்ரெஸ்டா இதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மின் வேற நடுவில் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கூப்பிடுறான், ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. சரி, இவங்களும் எழுந்து வெளியே போயிடுறாங்க. இதான் சான்ஸ் அந்த சோமினு வந்து நம்ம ஜீவனோட சிஸ்டம் செக் பண்ணி பாக்குறாங்க, எப்படி இவன் இன்வெஸ்ட் பண்ணதுல மட்டும் எந்த ஒரு லாஸும் இல்லாம எல்லாத்தையுமே கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு இவங்களும் அதை கரெக்டா நோட் பண்ணிட்டு ஜீவன் மாதிரி சில ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. இப்ப அந்த மின்ன காட்டுறாங்க, அவன் முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக எல்லாம் ஜீவனை கூப்பிடல, அவன் வெளியே போய் சோமின் கூட செலவு பண்றதுக்கு அவனுக்கு காசு வேணும், ஜியோனே இவங்க கூட சும்மா கூப்பிட்டு போற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி உனக்கு பணம் கிடைச்சிருக்குல்ல, அதை கூட உங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். மின், என்னால கண்டிப்பா இப்ப அந்த பணத்தை உனக்கு தர முடியாது, ஏன்னா அதை வச்சுதான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், கடுப்புல என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பரவாயில்ல நான் என்னோட ஸ்டாக்ஸ் விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றான். அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ண விடாத மாதிரி நம்ம ஜீவன் உன தடுத்து நம்ம எல்லாருமே சும்மா வெளியே ஒரு இடத்துக்கு ட்ரிப் மாதிரி போகலாம், அங்க என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஜீவனுக்கு தெரியும் இந்த மின் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான ஸ்டாக்கு கம்பெனி அது எல்லாமே சீக்கிரமே ஒரு பெரிய லாஸ்க்கு போக போகுது, அவ்வளவு பெரிய லாஸ் அவனுக்கு ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்றாங்க. கட் பண்ண இப்ப இவங்க மூணு பேருமே பிளான் பண்ண மாதிரி ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து மின்னு சோமின் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஜீவன் அவன் டச் பண்ற மாதிரி வந்தது அவங்க அப்படியே பயந்து போய் அங்கிருந்து எழுந்திருச்சிடறாங்க, ஏன்னா இவ்வளவு பாசமா இருக்கிற மாதிரி இப்ப ரெண்டு பேருமே நடிச்சிட்டு இதே கையில தானே கடைசியில அவங்களை சாகடிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு ஏன் திடீர்னு எழுந்திருச்சிட்டேன்னு கேட்க, இல்ல இந்த இடத்துல ஒரு பூச்சி இருந்தது அதான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சோமின் அப்படியே பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்றாங்க. மின் தான் அவங்களை சமாதானப்படுத்துறான். இதை பார்த்துட்டு நம்ம ஜீவன் இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் யோசிச்சு பாக்குறாங்க. மின் அவங்க கூட ஒரு ட்ரிப்புக்கு வரும்போது கூட இப்படிதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னவோ ட்ரை பண்ணிருப்பான். இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல இப்ப உட்கார பிடிக்காம நம்ம ஜீவன் என்ன பண்றாங்க, வேணும்னே யூனோக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க.
அவங்க ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லிட்டு நேரம் ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. இவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி யூனோவும் கையில ஒரு புக்கையோட இங்க வந்து நின்னுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா, தூரத்துல இருந்து ஜியோ வேற இதை பார்த்துட்டு கடுப்பாக்குறான். உடனே அவங்களை கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அந்த யூனோ கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்க, நான் ஒன்னும் சும்மா தேவையில்லாமலாம் பேசல, அந்த மின்னும் சோமினும் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுகிட்ட ஜியோ அவங்க கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியுடைய சேர்மனா நான் தான் ஆக போறேன், ஆனா அது வரைக்கும் அந்த லீயை கொஞ்சம் சமாளிச்சாகணும். அந்த ஃபுட் ப்ராஜெக்ட் கூட உனக்கு தராம மிஸ் யாங் அப்புறம் வேற சில பேருக்கு தந்ததெல்லாம் அவனுடைய வேலை தான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போகுது போல இருக்கு. இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணது யூன். இதுக்காக நம்ம எல்லாருமே வெளியே போக போறோம். அதே மாதிரி ஒரு சின்ன கேம் கூட இருக்கு, ட்ரெஷர் ஹண்டிங் மாதிரி. ஒரு பொருளை மறைச்சு வச்சிருவாங்க, அது போய் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க நிம்மதியா வேன்ல தூங்கலாம், அடுத்து வர்றவங்க கண்டிப்பா ஸ்லீப்பர் பேக்ல தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளான் பண்ண மாதிரி அவங்க எல்லாருமே இப்ப அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. சோமின் என்ன பண்றாங்க, மின்ன அவங்க கூட இருக்கணும்ன்றதுக்காகவே எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவனும் முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. மின் இந்த காம்படிஷன்ல ரெண்டாவது வந்து அவன் அந்த ஸ்லீப்பர் பேக் தான் போயிருப்பான். ஆனா சோமின் ஏதோ ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணி அந்த வேன்ல போய் அவங்க தூங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்த மாத்தி அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜீவன் எப்படியாவது அவங்க இதுல ஃபர்ஸ்டா வரணும்னு சொல்லி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கலந்துக்கிறாங்க. இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியா இருக்க போறது இல்ல, ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஜியோக்கு வந்து இவங்க கிட்ட நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவனுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. பதிலுக்கு அவங்களுக்கு இல்ல, நானே இந்த விஷயத்த ஃபேஸ் பண்றேன், என் லைஃப்ல நடக்க போற இன்சிடென்ட்ல அப்படி நானே கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஜியோக்கும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய ஷோல்டர்ல இருக்க அந்த ஹார்ட் சிம்பிள காட்டுறாரு. இதை பார்த்ததுமே அவங்களுடைய அப்பா ஞாபகம் வந்து ஜீவன் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் சொல்றாரு, இது நீயே பாரு, உங்ககிட்ட எது தந்தாலும் உன்னுடைய அப்பா இந்த சிம்பிள் அதுல வரைஞ்சதுன்னு தருவாரு, அப்படின்னா அவரு தான் உனக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல என்ன செலக்ட் பண்ணிருக்காரு. உனக்கு எப்ப என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்க கிட்ட கேட்கலாம், கண்டிப்பா நான் அதை உனக்காக பண்ணுவேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த சோமின் நல்ல ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னே அவங்களுடைய கையில அடிபடுற மாதிரி பண்ணிட்டு மின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதானே தண்ணியில இறங்குற மாதிரி கஷ்டமான டாஸ்க் எல்லாம் வந்து அவன் அந்த வேலையை பண்ணுவான். அதுக்குதான் அவனும் வேற வழி இல்லாம அவங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு அப்படியே நடந்துக்கிறான். இப்ப நம்ம ஜீவனை காட்டுறாங்க, தண்ணியில ஒரு பிளாக் இருக்கு, அது எடுக்கிறதுக்காக தனியா போயிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆழம், அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல வேற யாருமே இல்ல. இதே நேரம் நம்ம ஜியோக்கு என்ன பண்றாரு, யூன் கிட்ட பேசி இங்க இருக்கிற டாஸ்க் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த தண்ணியில இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்னு அவங்க சொன்னதுமே ஜீவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி வேக வேகமா ஓடிட்டு இருக்காரு. ஆனா ஜீவனும் மூழ்கிட்டு இருக்காங்க, அவங்களை சரியான டைமுக்கு வந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுறாரு. நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்ட கிட்ட கேளுன்னு, நீயே ஏன் எல்லா விஷயத்தையுமே தனியா கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீவன் அவங்களுடைய பாயிண்ட் சொல்றாங்க, நான் யோசிக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் அந்த சோமின் மாதிரி மத்தவங்களை ஏமாத்தி என்னுடைய வேலையை முடிக்க போறது இல்ல. பதிலுக்கு ஜியோக்கு, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கிடைச்சிருக்க இந்த ரெண்டாவது சான்ஸ்ல நான் உன்னோட லைஃப்ல உன் கூட சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் லைஃப்ல நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றான். இதே மாதிரி தான் ஒரு நாள் ஜியோக்கு அவங்க கிட்ட பார்க்லயும் பேசியிருப்பான். அந்த பிளாக் எடுத்துட்டு எப்படியோ அவங்க சேஃபா டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. விஷயம் தெரியாம அந்த சோமினும் மின்னும் இப்பதான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பிளாகே காணும். இப்ப கேம்ப்ல உட்கார்ந்து இருக்க நம்ம ஜீவனும் முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க போன டைம் செகண்டா வந்ததுனால மின் கூட ஸ்லீப்பிங் பேக்ல தான் தங்கியிருப்பாங்க. நைட் ஃபுல்லா மின் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒன்னதா இருந்திருப்பாங்க. இப்ப இது எல்லாமே சோமினோட லைஃப்ல நடக்கணும்ன்றதுதான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்குது. சோமின் அவங்களா போய் கஷ்டப்பட்டு பிளாக தேடி எடுக்காம ஆல்ரெடி கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணி இவங்க அந்த பிளாக் வாங்குறாங்க. அதே நேரம் நம்ம ஜீவன் கிட்ட நம்பர் ஒன் பிளாக் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட போறாங்க. அது எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், இது மட்டும் தான் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கு. ஜீவன் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தலைமுடியை ஈத்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சோமின் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டல, இது ஜஸ்ட் ஒரு கேம் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பாவம் தலையில அடிப்பட்டு அவங்களே ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்காங்களா. திரும்ப நம்ம ஜீவன் வந்து அவங்களை செக் பண்றாங்க. போனா போகட்டும் நினைச்சு வந்ததுதான் தப்பு, ஏன்னா சோமின் திடீர்னு அந்த பக்கமா வந்து இவங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த நம்பர் ஒன் பிளாக் இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.